ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்கே வெளியில் கிளம்பியாச்சு. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கிளம்புறோம். பசங்க வந்து டியூஷன் இருக்கிறதுனால அவங்களே வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இங்கே வந்து தமிழம்மா வீட்டிலருந்து எல்லாருமே ரெடி ஆயாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா, பெங்களூர் வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, வாஃபிள் கார்ட் வந்து ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறோம். ஹாய் ஹாய் பிரசாந்த், கிளம்பலாமா? வாங்க வாங்க வாங்க, ரெடியா கிளம்பலாம். அப்பா கூப்பிடுறாரு. பாம்பர்ஸ் எங்கம்மா பாப்பாக்கு? வர. இப்போ எங்கே கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா, ஒயிட் ஃபீல்டுக்கு போகணும். வழியில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வர மறந்துட்டோம், அதனால் சரி நின்று ஸ்வீட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். இந்த வழி ஃபுல்லாகவே பயங்கரமாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் இருந்தது ஃபுல்லாக கொஞ்சம் தூரத்துக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, பயங்கர டிராஃபிக். இந்த வழியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டெய்லி ஒசூர்லேருந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வண்டி வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போது இடையில ஏதாவது நின்றுருச்சு, இல்லை வந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு பிரச்சனை இல்லை, போகும்போது ரைட்டு இது கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு வண்டி நின்றுச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக லைனாக டிராஃபிக் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ரோடு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து நம்ம ஒசூரில் இருந்தெல்லாம் வேலைக்கு போயிட்டு டெய்லி வரோம், அப் அண்ட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா டிராஃபிக்லலாம் சிக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வழியில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். பட் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. வழியில் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இடம் ஃபுல்லாக நாங்கள் இங்கே வந்துட்டோம். பூ எல்லாமே அங்கே ஒசூர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே நமக்கு ஒசூரில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பூ மார்க்கெட்லேயே வந்து இந்த மாதிரி மாலையெல்லாம் கேட்டு ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து இப்போ தான் வந்து வந்த உடனே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறதுக்காக சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளார தமிழ் அம்மாவும் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வந்து 10:00 பக்கம் வந்துட்டோம். 10:30 to 11 ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது பரபரப்பாக. வாஃபிள்ஸ்லே வந்து இது வந்து என்னன்னா பெல்ஜியம் வாஃபிள். டேஸ்ட் வந்து நான் இதுவரையும் பார்த்ததில்லை, எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் வந்து ஓப்பனிங் வந்து பூஜை பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பை பண்ண முடியும். ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஒயிட் ஃபீல்டில் வந்து ஃபோரமால் இருக்குது. அதுலேருந்து ஒரு 5 minutes வந்து நம்ம நடந்து வர தூரத்தில் தான் இங்கே இருக்குது. ஜாஸ்னி வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. என்னென்னா ஷாப் கரெக்டாக வந்து நம்ம ரோட்டு மேலேயே இருக்குன்னே வச்சுக்கலாம், காஃபி டேக்கு பக்கத்துலேயே. ஸோ ரொம்பவே மெயினான ஒரு இடம் தான், பார்க்கவே ரொம்ப குட்டியான ஒரு ஷாப் தான், பட்டு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இது இது இங்கே அந்த இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நீட்டாக இருந்தது. வாஃபிள்ஸில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் இருந்தது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாஃபிள்ஸ், இந்த அதுலேயே நிறைய வெரைட்டிஸும் இருந்தது. நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாஃபிள் சாப்பிட்டோம். அடுத்து வந்து சாக்கோ சிப்ஸு அந்த மாதிரி நாங்கள் ஒரு 2-3 வெரைட்டி வந்து ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. பட் ப்ரைஸுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சது, நல்லா இருந்தது. நம்ம ஒன்று அப்படி இல்லைன்னா 2 வாஃபிள் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா டேஸ்ட்டுமே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாஃபிள்ஸ் வந்து. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நாம் கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஷூட் பண்ணது. எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, கொடைக்கானல் போயிட்டு வந்ததை முதல் போட்டுருவோம், அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் எடுத்துட்டேன்.
ஸோ அதனால் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு நிறைய மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த ஒரு வீடியோ தான். எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கூட பண்ணிடுறேன், எடிட் பண்ணுறதுக்கு உட்காரணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் நான் கொஞ்சம் நான் மாற்றிக்கணும். வாஃபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேனில் வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு ஃபில்லிங் வந்து உள்ளார வச்சு கொடுக்குறாங்க. கிறிஸ்பினஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. பட் நம்ம சுட சுட வாங்கி உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குது. அதாவது வாங்கி நம்ம பார்சல் கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிடுது. நாங்கள் அந்த ஷாப்லாம் ஓப்பன் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து சாப்பிட்டு சரி அவங்க கடையை ரன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்தது, அங்கே வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளார வந்து கொஞ்ச நேரம் இங்கே ஆலமரம் விழுது இருந்தது. சரி பழைய ஞாபகங்கள்லாம் ஸ்கூல் டைம்லலாம் விளையாடினது ஞாபகம் வரவும் அப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஈவினிங்காக கிளம்பலாம் இந்த மாலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் இங்கே விளையாடிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவுமே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. கையில் ஸ்ட்ரென்த் வேணும் கண்டிப்பாக. ஆமா அண்ணா, ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் பிடிக்க முடியுது. யானை கட்டி ஆடுறப்ப எவ்வளவு மேல ஆட்டி விடுவாங்க. சூப்பர், வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால கார் ஓட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நான் அப்புறம் தமிழ் நாங்கள் மூணு பேரும் தான் வந்து ட்ரை பண்ணோம். பிரணீத் பிரதர் தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் எப்படி ஓட்டணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த தடமெல்லாம் வந்து நாங்கள் கார் ஓட்டி பழகின தடம் தான். ஸோ மழை வேறு வர மாதிரி இருக்கிறதுனால வெளியில் கிளம்பணும் அப்படின்னா மலையில் எது சிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே கிளம்பல. இங்கேயே ஓட்டி படிச்சுட்டு இருக்கும்போதே நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா சரி இங்கே ஓரமாக ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்டயே பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து இங்கே முன்னாடி இந்த மழை வறண்டா மாதிரி இருந்தது, வறண்டாக்குள்ளார வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மழை வந்து உடனே விடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஈவினிங் 6:37 ஆயிடுச்சு டைமு. இங்க இவங்க ஒரு கேங்க கேரம் கூட பார்த்து உடனே உட்காந்துட்டாங்க 4 பேர் விளையாடுறதுக்கு. இந்த ரூமில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் எல்லாமே இங்கே படிக்கிற குழந்தைங்களே வந்து ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களே வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. பார்க்கவே ரொம்ப யூனிக்காக, கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. விட்டதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நேராக ஒசூர் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கே வந்து Just 99 சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பில் வந்து நாங்கள் டீ உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். நான் வந்து காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய வந்து வெரைட்டி ஆஃப் டீ இங்கே வந்து டிஸ்பிளேயில் போட்டிருந்தாங்க. ஆனால் டீயும் சரி காஃபியும் சரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது.
கண்டிப்பாக மறுபடியும் எப்போமாவது ஒரு டைம் வந்து இங்கே விசிட் பண்ணி டீ காஃபி ஈவினிங் டைமில் வந்து குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் யாராவது ஜஸ்ட் 99 வந்து டீ காஃபி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது வந்து அவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து வாஃபிள்ஸ் வந்து நான் ரெண்டு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் என்னென்னா பஞ்சு மாதிரி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பெருசாக வந்து பிளாக் எதுவும் நான் எடுக்கலை. இது வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே பயங்கரமான மழை. டெய்லியுமே ஈவினிங்கில் அப்படி இல்லைன்னா நைட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நல்லா மழை வர ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து 3:34 இருக்கும். நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது. மழைக்கு வந்து சூடாக டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மழை விட்டதுக்கப்புறமா வந்து நான் வெளியில் வந்து கடைக்கு போயிருந்தேன். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது சுட சுட வந்து ஜிலேபி போட்டுட்ருந்தாங்க. ஸோ ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு சில ஜிலேபி வந்து புளிக்கும், ஆனால் இது வந்து இனிப்பாக புளிப்பு லைட்டாக தான் இருந்தது. 5 கிலோ வந்து வெல்லம் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் வந்து எப்போவுமே வெல்லம் வந்து நாங்கள் தருமபுரி போனோன்னா வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த டைம் போயிருந்தோம். பட் ஆனால் வாங்கிட்டு வர்றதுக்கு அங்கே போக கொஞ்சம் டைம் கிடைக்கல. அதனால் சரி இங்கே கடையிலே இங்கேயே வாங்கிக்கிட்டோம். வெஜிடபிள்ஸ் வந்து சுத்தமாக வீட்டில் காலி ஆயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு மட்டும் தேவையானதுக்கு மட்டும் ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். முறுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு அப்புறம் கடல மாவு அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு 5 கிலோ வந்து ரைஸ் ரெட் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முறுக்குக்கு வந்து செய்கிறதுக்கு பட்டர் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் எள்ளு. இவ்வளோ தான் திங்ஸ் வாங்கினது. கண்டிப்பாக இந்த விலாக் நீங்கள் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட அப்படி இல்லைனா ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.